நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்க மாண்பு எடப்பாடியார் அவர்கள் வருகிற தேர்தலிலும் மிக சிறந்த ஆட்சியை கொடுப்பார் என்பதற்கு மக்கள் சிறந்த வெற்றியை கொடுப்பார் என்பதை இந்த நிகழ்ச்சியில் தெரிவிச்சுள்ளார். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் தமிழகத்தில் அதிமுக ஒன்றுதான். அதிமுக தான் வெற்றி பெறும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே 2021 தேர்தலை சந்தித்து மீண்டும் தமிழகத்தில் மாண்பு அம்மா நடிச்சு மலரும். தொண்டர்கள் இன்றைக்கு ஏகோபித்த சந்தோஷத்தில் இன்றைக்கு இந்த அரசு நல்ல முறையில் ஏழை எளியவர்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்துருக்கின்றது. அந்த திட்டங்களுக்காக மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் என்பது அவர் செய்த தின் பணிகளுக்கு திட்டங்களுக்கும் உறுதியாக நல்ல பலன் கிடைக்கும். அம்மாவினுடைய அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயலாற்றி வருகிறார்கள். 2021 நடக்க இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று 3வது முறையாகவும் தொடர்ந்து அம்மாவினுடைய அரசு ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து பல பல திட்டங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு நிறைவேற்றியிருக்கின்றார். ஸோ இஸ்லாமிய மக்கள் சார்பாக இது மிகவும் வரவேற்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்கிற ஒரு இலக்கை வச்சுதான் இனிமேல் எல்லாம் கழகத்தினுடைய எல்லாருமே வந்து முன்னோக்கி போவாங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்புன்றது ஒரு மனமகிழ்ச்சி தரு தொண்டர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு.